வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஹோம் பேஜிலோட ஆகும். ஹோம் பேஜில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். இல்லை என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது மூலிமா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இன்றைக்கி எப்படி போய்கிட்டு இருக்குது, ஸோ ஃபார் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்ட்டு. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நேற்று வந்து ஆல் டைம் ஹைலாம் பிரேக் அவுட் ஆகி, அதாவது இந்த மந்தோட ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா 3800 மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரேலி கொடுத்துச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 3850 வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா 3860 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு 3870 வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆச்சு. பட் ஆனால் அந்த ஃபால் பார்த்தீங்கன்னா 3840 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து 3850 மேலே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இருக்க ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புல்லிஷ் ட்ரெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் லெவல் தெரிஞ்சு அப்படின்னா நம்மளை வந்து அதுக்கு ஒரு இன்ட்ராடேயாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் டேர்ன் ஓவரான ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3870 ரேஞ்சு கிட்ட தான் டேர்ன் ஓவர் ஆச்சு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே போகையில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம், அதாவது க்ரூட் ஆயில் வந்து பை பண்ணலாம். பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த லெவலாக 3900 வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஸோ 3900 வந்து நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். ஸோ 3870 பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 15-20 பாயிண்ட் இன்ட்ராடேயில் ஒரு ப்ராஃபிட் மாதிரி எடுக்கிறனால எடுக்கலாம். இல்லை ஃபர்தராக வெயிட் பண்ணணும் அப்படின்னா 3900 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னமும் நல்லா மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது க்ரூட் ஆயிலுக்கு. இது ஒன்று பிரேக் அவுட் ஆக க்ரூட் ஆயில் வந்து நல்லா ரைஸ் ஆகும். அதே சமயத்தில் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் வந்து லோ கட்டாச்சு, அதாவது 3840 அந்த இது கட்டாச்சு அப்படின்னாலே இந்த பார் கட்டாச்சுனாலே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுடைய ஈவினிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டாக மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ லோ கட்டாச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிட்டு க்ரூட் ஆயிலில் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 431.20 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையில் மார்க்கெட் டவுனில் வந்தாலும் 430 ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக காப்பருக்கு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தாலும் மார்க்கெட் ரெக்கவர் பண்ணுது. பட் ஆனால் மேலேயும் வந்து பெருசாக வந்து மார்க்கெட் போகல. பட் ஆனால் 430 ரேஞ்சு ரொம்ப நேரமாக டெஸ்ட் பண்ணுது. மார்னிங்கும் ஒரு தடவை 430 தான் ரெக்கவர் பண்ணுச்சு. இப்போ அகெயின் வந்து 430 ரேஞ்சுக்கிட்ட தான் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் ஓவர் ஆக ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்துட்டு லைக் 430 ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணுது. ஸோ ஒரு ஃபர்தராக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா காப்பர் டவுன் ட்ரெண்டாக மாறிடும். அதாவது காப்பர் வந்து 430 விட ஒரு 429 அந்த ரேஞ்சு கீழே வரையில் நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா காப்பர் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ 429 ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகையில் செல் பண்ணிட்டு காப்பரை டவுன் சைடு எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கும் 431.50 கிட்ட தான் போச்சு. அதே மாதிரி ஈவினிங்லேயும் ஒரு மிட் ஆஃப் த ஆஃப்டர்நூன்லேயும் 431.50 கிட்ட தான் டேர்ன் ஓவர் ஆகுது. ஸோ ஒரு 432 மேலே போகையில் பை பண்ணீங்க அப்படின்னா காப்பர் வந்து நல்ல ஒரு அப்சைட் வந்து நீங்கள் ஈவினிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்கோட ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டு தான். மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேடிங் வந்து ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட்டு ஒரு இன்பிட்வீனில் ஏற ட்ரை பண்ணாலும் 167 அது பிரேக் அவுட் பண்ணால் தான் வந்து மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா பையின் ட்ரெண்டாக மாறும். ஓவரால் லுக்கில் பார்த்தீங்கன்னா செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் வியூலையும் ஜிங்கை செல்லிங் ட்ரெண்டில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு 167-67.50 மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கோட ட்ரெண்டே பையின் ட்ரெண்டாக மாறும். ஸோ அந்த ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்கள். இல்லாட்டினா இன்றைக்கி ஈவினிங் வியூவில் ஜிங்கை செல்லிங் ட்ரெண்டில் தான் வந்து பார்க்குறோம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி. இது போன்ற வீடியோஸ்